இல்லையா சார். சரி சார், நான் கவர் பண்ணிட்டேன். என்னாச்சு? ஹலோ, ஆ அப்படியா சார், பேசுங்க சார். சரிங்க சார், நான் கவர் பண்றேன். ஏ மச்சான், சொல்ற அகிலாண்டேஸ்வரி பத்தி ஒரு பிரேக்கிங் நியூஸ் சார். மேடம், எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. உங்களோட ரெண்டாவது மருமக ஐஸ்வர்யா நந்தினியை ஷூட் பண்ணதா சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம்? ஐயோ, என்னால இது தாங்க முடியலையே. மேடம், ஐஸ்வர்யா நந்தினியை எதுக்காக சூட் பண்ணாங்க? மேடம், உங்களுக்கும் நந்தினிக்கும் தானே பிரச்சனை, அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா நந்தினியை ஷூட் பண்ணணும்? பூனைக்குட்டி வெளியே வருது. நந்தினி ஐஸ்வர்யா ஷூட் பண்ணல. நந்தினியது நாந்தா. என் ஜென்ம எதிரி நந்தினிய நான் தான் ஷூட் பண்ணேன். ஒத்துக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சரண்டர் ஆக போறேன். ஜெயிலுக்கு போயிடு, அதான் நல்லது. நந்தினி, நீங்க ஏதோ கொலை பண்ணு சொல்றீங்க, என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க, ஏதாவது சொல்லுங்க மேடம். நிச்சயமா, ஆனா இப்ப சொல்ல முடியாது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒபிஷியலா ஒரு அறிக்கை வரும். நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்துல என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது. ப்ளீஸ், அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க மேம். I'm sorry, I cannot answer your questions now. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒபிஷியலா அறிக்கை வரும். ப்ளீஸ் மேடம், சிங்கிள் வேர்ட்ல ஆன்சர் பண்ணா போதும். I'm sorry, I cannot answer any questions, please. மேடம், கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு சொல்ல முடியுமா? மேடம், காரணம் சொல்லுங்க, ரீசன் என்னன்னு சொல்லுங்க மேம். என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். மேடம், I'm sorry. உங்க கேள்விக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா ஐஸ்வர்யாவோட பேருக்கும் புகழுக்கும் எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு.
இதுவரைக்கும் உங்க முடிவு எதிர்த்து நான் எதுவுமே சொன்னதில்லை. ஆனா இப்ப சொல்றேம்மா, நீங்க சரண்டர் ஆகக்கூடாது. தப்பு பண்ணவங்க சரண்டர் ஆகிதான் தீரணும். ஆதி, நீங்க தப்பு பண்ணலம்மா, நந்தினிக்கு தண்டனை தானே கொடுத்துருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் ஆதி. எத்தனையோ தடவை நந்தினிக்கு மன்னிப்பு கொடுத்தோம், அவ திருந்தவே இல்லை. அம்மா, நீங்க எது பண்ணிருந்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் பண்ணிருப்பீங்க. அதனால நீங்க சரண்டர் ஆக வேண்டாமா, உங்களுக்காக நான் சரண்டர் ஆகுறமா. அருண், நீ சும்மா இரு. நீ எல்லாம் சரண்டர் ஆக வேணாம், அம்மாக்காக நான் சரண்டர் ஆகுறேன். இல்ல ப்ரோ, நீ அம்மா கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கோ, நான் சரண்டர் ஆகுறேன். ஆதி, அருண், நீங்க ரெண்டு பேருமே சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் நந்தினியை ஷூட் பண்ண விஷயம் மீடியால முக்கிய செய்தியா வரதுக்குள்ள பார்வதி பதவி ஏத்துக்கிட்டதான் முக்கிய செய்தியா வரணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, இப்படி ஒரு நிலைமையில பதவி ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்காது. அது மட்டும் இல்லம்மா, நீங்க இல்லாம நான் பதவி ஏத்துக்கிட்டேன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும்மா. நீங்க என் கூட இருந்து உங்க வழிகாட்டுதலோட எல்லாமே நடக்கணும், அப்பதான் எல்லாமே சரியா இருக்கும். அம்மா, நீங்க தயவு செஞ்சு நான் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதா நினைக்க வேண்டாம். கடமையை நிறைவேற்ற பதவி முக்கியம் இல்ல. நான் என் கடமையில இருந்து எப்பவுமே தவற மாட்டேன். செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன். உன்னோட பொறுப்புகளையும் கடமைகளையும் நீ எப்பவுமே பொறுப்பா தானே செய்வ பார்வதி, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. நான் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நான் செய்ய வேண்டாமா? அது உன்னோட பதவி ஏற்பு. நான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீ இப்பவே பதவி ஏத்துக்கிறதா நல்லது. அம்மா, உங்க பேச்சு நான் என்னைக்கும் மீறினதே இல்லை. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க. நான் ஒரு முடிவு எடுத்தா அத மாத்திக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல பார்வதி. அதே மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல இந்த குடும்பத்துக்கான நன்மை இருக்கும்னு நீ நம்புறல்ல, அப்ப என்னோட முடிவை ஏத்துக்கும். Please all of you sit down. நான் ஏற்கனவே முடிவு பண்ணபடி இப்போ பார்வதியோட பதவி பிரமாணம் நடக்கும். நான் பார்வதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறேன். கஜேந்திரன் மேடம் வாங்க. பார்வதி இங்க வா. அப்படியே குழம்ப மாட்டா போல இருக்கு. பார்வதி வா, இங்க வந்து நெல்லு. பார்வதி, இவ்வளவு செஞ்சோ நான் வந்து முதல்ல ஆரம்பிச்சு வைப்பேன். நீ அதை அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ல இருக்கிறத அப்படியே வாசிச்சிடு.
என்ன சரின்னு சொல்லு, எல்லாரும் பாக்குறாங்க. பார்வதி எனும் நான் போறாங்க. ஆதித்யா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். என்ன கஜேந்திரன், நீங்க இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க முடியாது மேடம். பின்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதவியேற்பு பத்தி நான் லாயர் கிட்ட லீகல் ஒபீனியன் கேட்டிருந்தேன். இப்போதான் மேடம் லாயர் பேசினாரு. நீங்க ஒரு குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆக போறீங்க. அப்படி இருக்கிறப்ப பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது மேடம். கார்பரேட் லா படி குற்றத்தை ஏத்துக்கிட்டவங்க, குற்றம் சுமத்தப்பட்டவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது மேடம். ஐயோ பாவம், தண்டனை கைதியெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணக்கூடாது. ஆமா கிலா, என் மனசுக்குள்ளயும் ஒரு சங்கடம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில இப்படி குற்றத்தோட பதவி பிரமாணம் செஞ்சு கொடுத்தது இல்ல. இதுல விடுபட்டு எந்த ஒரு களங்கமும் இல்லாம பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுதான் பதவியை கொடுக்கற உனக்கும் அதை வாங்கிக்கிற பார்வதிக்கும் பெருமையா இருக்கும். சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். பார்வதி, இப்ப பதவியை ஏத்துக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா பதவியை ஏத்துக்கலனாலும் எல்லா கடமைகளையும் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏற்கனவே பார்வதி சொன்ன மாதிரி எல்லா பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் அவ இனிமே தொடர்ந்து செய்வான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே சரண்டர் ஆக போறேன்.
கடவுளே, இந்த பிரச்சனையில அம்மாவுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அம்மா மேல எந்த பழியும் பாவமும் இல்லாம எப்பவும் போல கம்பீரமா திரும்பி வரணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். ஹலோ, நான் ஆதித்யா பேசுறேன் சார். அம்மா இந்த விஷயத்துல ஜெயிலுக்கு போக கூடாது, சோ உடனே முன்ஜாமீனை ரெடி பண்ணுங்க. கலங்காதீங்க, என்ன நினைச்சு நீங்க கலங்க கூடாது. இது பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் தைரியம் கொடுக்கணும். நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, சரியா? பாத்துப்பல்ல